श्री गुरुभ्यो नमः श्री गणेशाय नमः அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு வரம் தரும் வர முகுந்த சதுர்த்தியின் சிறப்புகளும் அது சார்ந்த புராண கதையும் இன்றைய தினம் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். இந்த நன்னாளில் விநாயகரை மனதில் பிரார்த்தித்து இந்த புராண கதையும் இந்த ஸ்தோத்திரத்தையும் சொன்னாலே அனைவரது விருப்பங்களும் நிறைவேறும், உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் என்பது நிச்சயம். பதிவுக்குள்ள போகலாம். இன்றைய தினம் அதாவது தை அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்திய வர முகுந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறது. துவாபர யுகத்துல ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவதரித்த தினமா இன்று ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு பூஜை செய்து வழிபடுறது சிறப்பானதா சொல்லப்படுறது. ஷமந்தக மணியை அபகரித்ததா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதம் நீங்க இன்றைய தினம் ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு அருள் பெற்றார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்றது. அதனாலதான் இது முகுந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறது. காஷ்மீரி பண்டிட்டுகள் துவாபர யுகத்துல ஸ்ரீ விநாயகர் அவதரித்த தினமான இன்றைய தினத்தை வரத சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறா. இத சிவ சதுர்த்தி அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான வழிபடுறா. தென்னிந்தியால இத மாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறது. ஒரே தினம்தான், அதை வர சதுர்த்தி, வர முகுந்த சதுர்த்தி, மாக சதுர்த்தி, சிவ சதுர்த்தி, தில்குண்ட் சதுர்த்தி அப்படின்னு விதவிதமா சொல்லி இந்த தினம் அப்படி அற்புதமா கொண்டாடப்படுறது. நமது இந்து சனாதன தர்மத்தில் பருவநிலைகளுக்கு ஏற்றவாறே நம்மளுடைய பண்டிகைகளின் நைவேத்தியங்களும் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. அதை ஒட்டி இப்போ தரையை துளைக்கும் தைப்பணி காலம் அல்லவா, இப்போது நம் உடலில் உள்ள வெப்பத்தை அதிகரித்து குளிரை தாக்கு பிடிக்க உதவும் எள்ளாலான பதார்த்தங்களை இன்றைய தினத்தில் சிறப்பான நைவேத்திய பொருளா செய்யப்படுறது. ஒரு விசேஷம், இன்றைய தினம் முழுவதும் விநாயக பெருமானை மனதில் பிரார்த்தித்து முடிந்தவர்கள் உபவாசம் இருந்து மாலையில் மல்லிகை பூவும் அருகம்புள்ளும் சார்த்தி எள் மோதகம் நைவேத்தியம் செய்து பூஜிப்பது விசேஷம். பூஜை முறைகள் விநாயகர் சதுர்த்தி பூஜை முறைகள் போலவேதான். பூஜை என்பது வழக்கம் உள்ளவர்கள் செய்யலாம். இது சார்ந்த விரத கதையை பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் பெரும் செல்வாக்கோடு ஒரு அரசன் இருந்தான். அவருடைய பட்டத்து ராணி ரத்னாவளி. திடீரென்று ஒரு நாள் அவரது அரசு எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டு சூறையாடப்பட்டது. அரசரும் அவரது மனைவியும் காட்டுக்கு தப்பி ஓடினார்கள். ரத்னாவளி இயல்பிலேயே பக்தி மிகுந்தவள். அதனால் காட்டில் தங்களது துன்பத்தை போக்க பகவானை மனமுருகி பிரார்த்தித்தாள். பகவானின் பேரருளால் அப்போது அவர்கள் மார்க்கண்டேய மகரிஷியை தரிசித்தனர். தங்களது குறையை அவர்களும் முனிவரிடம் சொல்ல, முனிவரும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அரசர் முற்பிறவியில் ஒரு வேடனாக பிறந்து மாக சதுர்த்தி விரதத்தையும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தையும் விடாது அனுசரித்து வந்தார், பின்னாளில் அவற்றை கைவிட்டு விட்டார் என்பதை உணர்ந்தார். அந்த பிறவியின் விரத பலனால்தான் அவருக்கு இந்த பிறவியில் அரசபோகம் கிட்டியது என்பதை அறிந்தார். அவற்றை கைவிட்டதனால் இந்த அரசபோகம் பறிபோனது என்பதையும் தெரிந்து கொண்டார். அதை இந்த அரச தம்பதிகளிடம் எடுத்துரைத்தார். முனிவர் சொன்னதற்கேற்ப தம்பதிகள் இருவருமே இந்த விரதத்தை திரும்பவும் கடைபிடித்தனர். விநாயக பெருமானின் அருளால் இழந்த அனைத்து செல்வங்களையும் அரசபோகத்தையும் மீண்டும் பெற்றனர் அந்த அரச தம்பதியினர். நாமும் இந்த நன்னாளில் விநாயக பெருமானை மனதார பிரார்த்திப்போம். நமக்கும் அந்த விநாயக பெருமான் எல்லா நலமும் வழங்கி அருள் புரியட்டும். இந்த வர சதுர்த்தி நாளில் நிருத்ய கணபதியும் உச்சிஷ்ட கணபதியையும் இந்த கணேஷ புஜங்கம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வழிபட அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் என்பது நிச்சயம். ஆதிசங்கரர் இயற்றிய கணேஷ புஜங்க ஸ்தோத்திரத்தில் விநாயகரின் நடன வடிவமான நிருத்ய கணபதியை போற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த தினத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் மங்களகரமானதாக அமையும் என்பது உறுதி. அது மட்டுமல்ல, இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லவோ கேட்கவோ செய்ய அவர்கள் பேசும் திறன் பெறுகிறார்கள், வாக் சித்தியையும் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரங்களை தரும் வர முகுந்த சதுர்த்தி தினத்துல ஆதிசங்கரர் இயற்றிய அற்புதமான கணேஷ புஜங்க ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீமத் சங்கராச்சாரிய கிருதம் ஸ்ரீ கணேஷ புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரம். ரணக்ஷுத்ரகண்டாணி நாதாபிராமம் சலத் தாண்டவோ தண்டவத் பத்மதாளம் லசத்துந்திலாங்கோ பரிவ்யாலஹாரம் கணாதீஷமேஷாண சூணும் தமிடே கணாதீஷமேஷாண சூணும் தமிடே த்வனித்வம்ச வீணாலயோ லாசி வக்த
ശാസ്ത്രം സ്ഫുരച്ചുണ്ട ദണ്ഡോല്ല സദ്ബീജപൂരം ഗലദർപ്പ സൗഗന്ധ്യലോലാളിമാലം ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ പ്രകാശജ്ജപാരക്തരന്ത പ്രസൂണ പ്രവാള പ്രഭാതാരുണജ്യോതിരേകം പ്രലംബോദരം വക്രതുണ്ടൈകദന്തം ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ വിചിത്രസ്ഫുരദ്രത്നമാലാകിരീടം കിരീടോള്ള സച്ഛന്ദ്രരേഖാവിഭൂഷം വിഭൂഷൈകഭൂഷം ഭവദ്വം സഹേതും ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ ഉദഞ്ചദ്ഭുജാവല്ലരീ ദൃശ്യമൂളോച്ചലദ്ബ്രൂളതാ വിഭ്രമഭ്രാജ ദക്ഷം മരുത്സുന്ദരീ ചാമരൈ സേവ്യമാണം ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ സ്ഫുരണ്ണിഷ്ടുരാളോല പിംഗാക്ഷിതാരം കൃപാകോമലോദാരലീലാവതാരം കലാബിന്ദുഗം ഗീയതേ യോഗിവര്യൈ ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ ഗണാധീശമീശാണസൂണും തമീടേ യമേകാക്ഷരം നിർമ്മലം നിർവികൽപ്പം ഗുണാതീതമാനന്ദമാകാരശൂന്യം പരം പാരമോംകാരമാന്മായഗർഭം വദന്തി പ്രഗൽഭം പുരാണം തമീടേ വദന്തി പ്രഗൽഭം പുരാണം തമീടേ ചിദാനന്ദസാന്ദ്രായ ശാന്തായ തുഭ്യം നമോ വിശ്വകർത്രേ ച ഹർത്രേ ച തുഭ്യം നമോ നന്ദലീലായ കൈവല്യഭാസേ നമോ വിശ്വബീജ പ്രസീദേശ സൂണോ നമോ വിശ്വബീജ പ്രസീദേശ സൂണോ ഇമം സംസ്തവം പ്രാതരുത്തായ ഭക്ത്യാ പഠേദസ്തു മർത്യോ ലഭേത് സർവകാമാൻ ഗണേശ പ്രസാദേന സിദ്ധ്യന്തി വാചോ ഗണേശേ വിഭൗ ദുർലഭം കിം പ്രസന്നേ ഗണേശേ വിഭൗ ദുർലഭം കിം പ്രസന്നേ ഗണേശേ വിഭൗ ദുർലഭം കിം പ്രസന്നേ ഇതി ശ്രീമച്ചങ്കരാചാര്യകൃതം ഗണേശഭുജംഗപ്രയാതസ്തോത്രം സമ്പൂർണം.